வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஆப்பிள் இந்தியா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்பிள் கேர் சர்வீஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஆப்பிள் கேர் ப்ளஸ் அண்ட் ப்ரொடெக்ட் ப்ளஸ் இது ரெண்டோட கம்பேரிசனையும் ப்ரைஸ் வைஸ் அண்ட் எது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் சில சஜஷன்ஸை இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்காக இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸ் பற்றின டீட்டெயிலை எனக்கு கோயம்புத்தூர் வடகோவையில் இருக்கக்கூடிய ஐ பிளானட் சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சோ நீங்க இன் கேஸ் வடகோவை அண்ட் சரௌண்டிங்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா தவறாம ஐ பிளானட்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸ் ஆர் ஆப்பிள் கேர் ப்ளஸ் சர்வீஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க தவறாம நேர்ல விசிட் பண்ணி இந்த ஆப்பிள் கேர் சர்வீசஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஆல்ரைட், இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸா லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் கேர் அண்ட் ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படின்னு ரெண்டு சர்வீஸ் இருந்ததுங்க. இதுல ஆப்பிள் கேர் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டின்னு சொல்லிட்டு எந்த ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு ஒன் இயருக்கு நம்மளுக்கு கவரேஜ் இருக்கும் இல்லைங்களா. அதோட இன்னொரு ஒன் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட் ஏதாவது அடுத்த ஒன் இயருக்கு வந்துச்சு அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு மட்டும் ஐஃபோன்ஸ்க்கு மட்டும் இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தது. 4900 அப்படிங்கிற ப்ரைஸ் டிஃபரன்ஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ல அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரியே இன்கேஸ் மேனுஃபேக்சரர் வாரண்டி மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது டேமேஜ் பண்ணுறோம், தெஃப்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் என்றைக்குமே கவர் ஆகாதுங்க. பட் நம்ம ஏதாவது டேமேஜ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பிள் கேர் ப்ளஸ்னா என்ன, பிரைசிங் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே நம்ம ஒரு செப்பரேட் எபிசோட்ல ஷேர் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸ் ஆப்பிள் இந்தியா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லையுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்று தாங்க. பட் எக்ஸிஸ்டிங் ஆப்பிள் கேர் ப்ளஸோட கம்பேர் பண்ணும்போது சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இப்ப பாத்துருவோம். ஆப்பிள் கேர் ப்ளஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னைக்கு ஆக்டிவேட் பண்றீங்களோ within 60 டேஸ் நம்ம ஒரு டிவைஸ் வாங்குறோம் அப்படின்னா within 60 டேஸ் குள்ள ஆக்டிவேட் பண்றோம். அடுத்த ஒன் இயர் அதாவது அந்த என்டையர் ஒன் இயர் பிளஸ் அடிஷனலா இன்னொரு ஒன் இயருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் கவரேஜ் வந்து இருக்கும். வருஷத்தில் நீங்கள் ரெண்டு தடவை வந்து கிளைம் வந்து பண்ணலாங்க. இன்கேஸ் டிவைஸ் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கிளைம் பண்ணலாம். டோட்டலாக 2 times அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் கிளைம் பண்ணும்போதும் இன்கேஸ் டிஸ்பிளே ஆர் ஃபோன் என்டையராக கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8900 அப்படிங்கிற மாதிரி வரும். இதுவே ஆப்பிள் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிற சர்வீஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ் சர்வீஸ்லேருந்து ஒரு 50% காஸ்ட் தான் வருங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் வந்து இருக்குது, என்னங்கிறது இப்போ பார்ப்போம். ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐபோனுக்கு சூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்க. ஐபோன் 14, 14 பிளஸ், 14 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் லேட்டஸ்ட் மாடல்ஸ்க்கு உங்களுக்கு டிஃபரண்ட் பிரைஸ் ஸ்லாப்ல அவைலபிளா இருக்குங்க. ஐபோன் 14 மாடலை பொறுத்த வரைக்கும் 17900 அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் கேர் ப்ளஸோட பிரைஸ் வந்து இருக்கும். ப்ரொடெக்ட் ப்ளஸ் எடுக்கிறீங்கன்னா 9999 அப்படிங்கிற மாதிரி வரும். 14 பிளஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு 21900ங்கிறது ஆப்பிள் கேர் ப்ளஸோட பிரைஸ். ப்ரொடெக்ட் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 12999 அப்படின்னு வரும். 14 ப்ரோக்கு பாத்தீங்கன்னா 28900, 16999ங்கிறது நமக்கு ப்ரொடெக்ட் ப்ளஸ் ஓட பிரைஸ். ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸுக்கும் சேம் அந்த ஐபோன் 14 ப்ரோவோட பிரைஸ் தான் வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. இதில் என்ன ஒரு ட்ரிக் பார்ட் அப்படின்னா நம்ம ஆப்பிள் கேர் ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த விதின் 60 நாட்களுக்குள்ள நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேஷன் அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த ஒன் இயருக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். டோட்டலாக 2 years வந்து வாரண்டி கவரேஜ் இருக்கும் இல்லைங்களா. பட் இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த 60 நாள் லிமிட் கிடையாது. நீங்கள் பழைய ஆப்பிள் கேர் எப்படி 4500 ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி 365 நாளுக்குள்ள நீங்கள் ஈவன் 364வது நாள் அந்த ஒன் இயர் முடியறதுக்குள்ள வாரண்டி முடியறதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஒன்ஸ் அந்த ஒன் இயர் வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால அப்ளை பண்ண முடியாது. இந்த 365 நாள் லிமிட் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீலாக இருந்தாலும் நீங்கள் எப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அப்போருந்து ஒன் இயர் அப்படிங்கிற கணக்கு வந்து அதாவது ஆக்டிவேஷன் டேட் தான் வந்து இந்த இடத்துல முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபோன் வாங்கும் போதே ப்ரொடெக்ட் ப்ளஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 இயர் மட்டும்தான் கவரேஜ் இருக்கும், அடுத்த 1 இயருக்கு கவரேஜ் இருக்காது. மேனுஃபேக்சரர் வாரண்டி பிளஸ் நீங்க டேமேஜ் பண்றீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க விதின் ஃபோன் வாங்கும் போதே இந்த ப்ரொடெக்ட் ப்ளஸ் எடுக்கணும்ங்கற கட்டாயம் கிடையாது. ப்ரொடெக்ட் ப்ளஸ்க்கு மட்டும் உங்களுக்கு இந்த 365 டேஸ் அப்படிங்கற டைம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 1 இயர் நீங்க எந்தவித டேமேஜும் ஆகாம ஃபோனை யூஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாரண்டி அப்ளை பண்ணி அடுத்த 1 இயருக்கு நான் சேவ் பண்ணிக்கணும், இன் கேஸ் எனக்கு பேட்டரி வந்து ஹெல்த் வேகமாக குறையுது, நான் ஹெவி யூசேஜ் பண்றேன், 80% எனக்கு 2 years வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும், ஆர் ஃபோன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நீங்க லேட்டஸ்ட் ஐபோன் மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ரொடெக்ட்
பிளஸ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வேலடா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆப்பிள் கேர் பிளஸ் சர்வீஸோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். 364வது நாள் நீங்க போய் ப்ரொடெக்ட் பிளஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்க டிவைஸ் அவங்க சர்வீஸ் சென்டர்ல ஐ பிளானட்ல நீங்க விசிட் பண்றீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரொடெக்ட் பிளஸ் சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஸோ 364 இல்லைனா 5வது நாள் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அடுத்த 1 இயருக்கு உங்களுக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டி கவரேஜும் இருக்கும், நீங்க பண்ற டேமேஜ் கவரேஜும், அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க கிளைம் வந்து பண்ண முடியும். இதோட சேர்த்து ப்ரொடெக்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட ஃபோன்ல ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் அது 1 இயரோ 2 இயரோ உங்களுக்கு 50GB ஐ கிளவுட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஐடிக்கு எனேபிள்டா இருக்குங்க. ஒன்ஸ் அந்த ப்ரொடெக்ட் பிளஸ் பிளான் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மேனுவலா மந்த்லி ரெனியூவல் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் சைடு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ஐபோனா இருந்தாலும் சரி, மேக்கா இருந்தாலும் சரி, ஏர்பாட்ஸா இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ட் பிளஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்பிள் கேர் பிளஸ் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் கிடையாதுங்க. பட் இந்த ப்ரொடெக்ட் பிளஸ் வந்து அடுத்த 1 இயருக்கு நீங்க வேணும்னா ரெனியூ வந்து பண்ணிக்கலாம். சோ ஐபோனுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் நீங்கள் எந்தவித டேமேஜ் இல்லாமல் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 364th day or 5th day நீங்கள் ப்ரொடெக்ட் பிளஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அடுத்த 1 இயர் கவரேஜ் வரும். இன்னும் அந்த வாரண்டி முடியறதுக்குள்ளே திருப்பியும் நீங்கள் 365th day போயிட்டு 2வது வருஷம் முடியும் போது திருப்பியும் நீங்கள் ப்ரொடெக்ட் பிளஸ் 9999 அப்படிங்கிற ஃபீ பே பண்ணி அடுத்த 1 இயருக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ரெனியூ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரெனியூ ஆப்ஷனுங்கிறது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான சைட் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஆப்பிள் கேர் பிளஸ் சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் அப்படிங்கிற ப்ரீஃப் கவரேஜ் இருக்கும். அந்த 60 டேஸ் லிமிட் அப்படிங்கிறது ஸ்டில் ஆப்பிள் கேர் பிளஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஐஃபோன் ரிலேட்டடான வாரண்டி ப்ராசஸ் பற்றி தெளிவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற ஏர்லியர் ஐஃபோன் மாடல்ஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்க விதின் இந்த 365 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ரொடெக்ட் பிளஸ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ பிளானட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க, பாசிபிளா இல்லையா, என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ரொடெக்ட் பிளஸ் சர்வீஸ் AirPods அண்ட் மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு என்ன மாதிரி ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, M1 13-inch MacBook Air மாடலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18,900 அப்படிங்கிறது ஆப்பிள் கேர் பிளஸோட ப்ரைஸுங்க, 13,999 அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பிளஸ் அப்படிங்கிறதோட ப்ரைஸ். அண்ட் MacBook Pro 16-inch M1 மாடல் பார்த்துட்டீங்கன்னா 34,900 ஆப்பிள் கேர் பிளஸோட ப்ரைஸ், 26,999 அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பிளஸோட ப்ரைஸ். அண்ட் MacBook Pro M2 13-inch மாடலை பொறுத்த வரைக்கும் 22,900 16,999 அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் பிளஸோட ப்ரைஸ். அண்ட் 14-inch M1 ப்ராசஸர் இருக்கக்கூடிய MacBook Pro நீங்கள் விதின் அந்த 60 டேஸ் லிமிட்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா ஆப்பிள் கேர் லிமிட்குள்ளே இருக்கும்போது நம்ம 24,900 ஆப்பிள் கேர் பிளஸ் போடலாம். ஆர் விதின் அதே 60 டேஸ் டைம் லிமிட்டுக்குள்ளே ப்ரொடெக்ட் பிளஸ் வேணாலும் 18,999 ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் M2 MacBook Pro 14-inch மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. AirPods-க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேர் பிளஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2,900 rupees அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ப்ரொடெக்ட் பிளஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,699 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐபோன் மாதிரியே இதுக்கும் அந்த டேட்ல ஸ்டார்டிங் டேட்ல இருந்து நீங்க இதை பை பண்ணி அந்த ப்ரொடெக்ட் பிளஸ் அப்ளை பண்ற அந்த 60 நாட்குள்ள பண்ணக்கூடிய டேட்ல இருந்து 1 இயருக்கு அப்படிங்கிற மாதிரி கவரேஜ் இருக்கும். அண்ட் கிளைம் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் கிளைம் ப்ரொடெக்ட் பிளஸ்ல இருந்தாலும் சேம் ஆப்பிள் கேர் பிளஸ்ல இருக்கக்கூடிய அதே கிளைம் சர்வீஸ் ஃபீ வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ ஆப்பிள் கேர் பிளஸுக்கும் ப்ரொடெக்ட் பிளஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்து வைக்கிறேங்க. அண்ட் முக்கியமா நீங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா iPlanet வடக்கோவையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணி ஒரு தடவை இந்த டீடைல்ஸ் இன்கேஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆர் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ ஆர் நேர்லேயோ வந்து விசிட் பண்ணலாம். ஆப்பிள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகளை ஒரு தடவை நம்மளோட சேனல்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஐராபின் ப்ரோ ஆப் நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களோட ஐபோன் அண்ட் ஐபேட்ஸ்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கேள்விகள் இருந்தாலும் ask.irobinpro.com பயன்படுத்துங்க. யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.